சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எட்லைன்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன். இன்று சார்வரி வருடம் மார்கழி 6 நாள் டிசம்பர் 25 அன்று வைகுண்ட ஏகாதசி. டிசம்பர் 27 அன்று பிரதோஷம். இந்த வாரம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 21/12/2020 அன்று மாலை 4:30 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். 24/12/2020 அன்று மாலை 4:35 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 26/12/2020 அன்று மாலை 5:20 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் குரு சனி, மீனத்தில் சந்திரன் செவ்வாய். 24/12/2020 அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். இனி 21/12/2020 முதல் 27/12/2020 வரையிலான ராசி பலன்களை பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8 வீட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பம், மனசஞ்சலம் இருக்கும். அந்த மனக்குழப்பம், மனசஞ்சலமும் உங்கள் வேலையில் ஒரு முடிவெடுக்க விடாமல் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். இந்த முடிவு சரியாக இருக்குமா, அந்த முடிவு சரியாக இருக்குமா, இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, நீங்கள் குழப்பிக்கிட்டு முடிவு தள்ளி போடுவீங்க. அதனால் உங்கள் தொழிலையோ வியாபாரத்துலையோ பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளிவரலாம். மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும். முடிவெடுக்கிறதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதனால் தயவு செஞ்சு மெடிடேஷனில் ஈடுபடுங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். படிக்கிற மாணவர்கள் பாடத்தில் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசு படிப்புலேருந்து விலகி தேவையில்லாத கண்டத்தை யோசிக்கும். அதனால் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, டீச்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு உங்கள் கவனம் முழுவதும் பாடத்துலேயே இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் விலகினாலும் சப்போஸ் எக்ஸாம் இப்போ வைக்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் நீங்கள் கவனத்தை படிப்பில் மட்டுமே வைங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 9 மரத்தில் வரப்போ அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து புனித யாத்திரையும் போவீங்க. அந்த மாதிரி போகிறதும் நல்லது. ஒரு கோவிலுக்கு தான தர்மம் பண்ணலாம், கோவில் திருப்பணிகளுக்கு செலவிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மனசு அமைதி பெறும், அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேலை மாறினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை இப்போ இருக்கிற வேலையை விட பெரிய வேலையாகவும் இருக்கும், வருமானமும் அதிகமாக இருக்கும். அந்த வேலையில் உங்களுக்குரிய கௌரவம், மரியாதை எல்லாம் கிடைக்கும். மூத்த அதிகாரிகிட்ட நீங்கள் பாராட்டியும் பெறுவீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் உருவாகும். அதனால் நீங்கள் வேலையின் மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மாறலாம். உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான உதவியை உங்கள் அப்பா பண்ணுவாங்க. உங்கள் பிஸ்னஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை, ஏதாவது ஒரு சிறு தோல்வி அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் தந்தைக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் வேலையிலேயே அவங்க வந்து பங்கெடுத்துக்குவாங்க. அது மூலிமா உங்களுக்கு தொழில் வெற்றி பெற்று லாபம் சரியாக வரும். உங்கள் ராசிக்கு 10 இடத்துல சந்திரன் வரப்போ உங்கள் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். வேலையிலையோ தொழிலையோ வியாபாரத்துலேயோ பிரச்சனைகள் சின்ன சின்ன தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எவ்வளோ உங்கள் எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. உங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் லாபம் கம்மியாக வருதுன்னு மன சுதந்துடாதீங்க. உங்கள் முயற்சியை முழுசாக போட்டிங்கன்னா உங்கள் வேலையை ரொம்ப கடினமாக்குனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. தொழிலில் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்க. வாழ்க்கை துணை சொல்கிறத கேட்டிங்கன்னா அவங்க என்ன ஐடியா சொல்கிறாங்க, அந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு யோசிங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த ஐடியாவை நீங்கள் தொழிலில் ஈடுபாடு பண்ணுங்கள். அந்த தொழிலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க ஐடியாவை அவாய்ட் பண்ணாதீங்க. நல்ல ஐடியாவாக இருந்தால் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அவங்கள்ட்ட ஃப்யூச்சரை பற்றி விவாதிங்க. இந்த இல்லை இந்த தொழில் சரியில்லை, வேறு தொழில் பண்ணலாமா, இல்லை இதுலேயே இந்த தொழிலை முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் விவாதிச்சுனாங்களே, அந்த விவாதத்து மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு உங்கள் தொழிலை முன்னேற்றம் பண்ணிக்கலாம். உங்கள் ராசிக்கு 11 இடத்துல சந்திரன் வரும்போது உங்கள் வேலையில் வியாபாரத்தில் லாபம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் போட்டு செஞ்ச கடின முயற்சி இந்த நாளில் கண்டிப்பாக பலன் தரும். வேலை செய்கிறவங்க உங்கள் மூத்த அதிகாரிகிட்ட கொஞ்சம் இணக்கம் நடந்துக்கோங்க. அந்த இணக்கம் நடந்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு, வருமான உயர்வு கண்டிப்பாக வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கூட இணக்கமாக இருங்க. யார் என்ன சொன்னாலுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சரி சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தோடு ஜாலியாக டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை பயன்படுத்திக்கோங்க. எந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு அவுட்டிங் போகும்போது மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகி உங்கள் வேலையிலையும் தொழிலும் கவனம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வாய்ப்பு கிடச்சா மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோடு ஒரு ஜாலி ட்ரிப் போயிட்டு வாங்க.
படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த காலகட்டம். படிக்க நடத்துகிற படம் புரியாமல் இருக்கலாம், இல்லை என்ன நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் திரும்ப டீச்சர்ட்டு கேளுங்க, எனக்கு புரியல அப்படின்னு டீச்சர்ஸ்ட்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெளிவாயிடும். அதனால் அந்த சிறு சிறு சிரமங்களை தவிர மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த நாள். டிசம்பர் 24 அன்னைக்கு ஒரு ராசிக்கு பத்தாவதுல செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் வேலையிலலாம் ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் இருந்த சிறு சிறு தொய்வு தடங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் நேர்மையோடையும் ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் செஞ்சீங்கன்னா இன்னும் பலன் அதிகமாக இருக்கும். அந்த வேலையில் ரொம்ப வேகமாகவும் விவேகமாக முடிவெடுங்க. ஒரு முடிவெடுக்கும்போது யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பான அதுக்குன்னா பலன் உண்டு. ஒரு வேலையில் யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. துர்க்கை அம்மனை வழிபட்டீங்கன்னா உங்கள் தொழிலில் வர பிரச்சனைகள் தடங்கல்கள் இதெல்லாம் இல்லாமல் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்தில் விளக்கு போட முடிஞ்சால் விளக்கு போட்டுட்டு வாங்க. அப்படி செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்தில் விளக்கு போட முடியலன்னா தினமும் காலையில் போய் துர்க்கை அம்மன்ட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு உங்கள் வேலையை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேலை எந்த முயற்சி எடுத்தாலும் புது வேலைக்கு போகிறதா இருந்தாலும் இல்லை ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அப்படி கோயிலுக்கு போக முடியாதுங்க, வீட்டில் உட்காந்து தினமும் துர்க்கை அம்மன் மனசில் நினச்சிட்டு விளக்கு போட்டுட்டு நான் போகிற காரை சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நீங்கள் வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. துர்க்கை அம்மனோட பாடல்களை கேளுங்க, பாட தெரிஞ்சால் பாடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்கள் தொழிலையும் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து ஒரு ஆன்மீக தகவல். டிசம்பர் 25 வைகுண்ட ஏகாதேசி. இந்த வைகுண்ட ஏகாதேசி எப்போது வந்தது, ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம். பெருமாள் தன் நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சாரு. ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு. அதே வேளையில் பெருமாள் காதலேருந்து இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க. அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர்களை தடுத்த பெருமாள், உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க, அவர்களை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அதை அலட்சியப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதான் சொன்னாங்க, நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா பேசினாங்க. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும், வதத்தின் முடிவில் நீங்கள் மறுபடியும் ராட்சசர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள், இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை, இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது, நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க. அதே போல் பெருமாள் வரம் தந்து ஒரு மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதேசினால் அந்த அசுரர்களை வதம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரமபதத்தில் நாங்களும் நித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதேசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள். அந்த வடக்கு வாசல் வழியாக அவங்கள பரமபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு. வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க. பெருமாள் அந்த வரத்தை அழைச்சிட்டாரு. அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதேசின்னு கொண்டாடுறோம். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் முழுசு எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் 21 வகையான காயை சமைச்சு சாப்பிடணும். அந்த பகல் பொழுதும் தூங்காம நீங்க இரவு தான் தூங்கணும். அந்த மாதிரி நீங்க உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா, பக்தியோடு பெருமாள் நினைச்சு விரதம் இருந்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல கருத்து நினைச்சாலும் அது உடனடியே உங்களுக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த விரதம் உங்களுக்கு மன சுத்தி, உடல் சுத்தி, ஆன்ம சுத்தி அனைத்தையும் தரும். அதனால விரதம் இருக்கும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.